இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஒன் ஆஃப் த கிரேட் லெஜண்ட் இன் இந்தியன் சினிமா ஆஃப் ஆல் டைம்ஸ் மிஸ்டர் மணிரத்னம் ஜியோடது. எஸ், இவரோட லேட்டஸ்ட் ரிலீஸ் ஓகே கண்மணியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இவரோட எல்லா படத்துலையும் த கோ டெக்னிக்கல் டீம் தான் ஹீரோஸ்னு சொல்லுவாங்க. மணிரத்னம் த லெஜண்ட் ஆஃப் மூவி டைரக்ஷன், வைரமுத்து த லெஜண்ட் ஆஃப் லிரிக்ஸ், பி சி ஸ்ரீராம் த லெஜண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி டிஓபி, ஏர் ரஹ்மான் த லெஜண்ட் ஆஃப் மியூசிக் டைரக்ஷன். இந்த படத்தை பார்க்க வரவங்க எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவாக இவங்களோட தான் பார்க்க வராங்க. இன் அடிஷன் டு திஸ் தான் ஹீரோ ஹீரோயின். சரி, இந்த லெஜண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மூவியை எப்படி எடுத்திருக்காங்க, இந்த மூவியோட ரிசல்ட் என்னன்றதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் த குட் திங்ஸ் ஆஃப் த மூவி. பி சி ஸ்ரீராம் இந்த மூவியோட மொத்த பேக் போனாக இருந்து மணிரத்னம் என்ன நினைச்சாரோ அதை செல்லுலா ஸ்கிரீனில் நல்லா செதுக்கிருக்காரே சொல்லலாம். இந்த மூவி ஃபுல்லாகவே லைவ் ரெக்கார்டிங்றதுனால இசைப்புயல் ஏர் ரஹ்மான் எந்த இடத்துல சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணும், எங்கே மியூசிக் பண்ணும் என்றதை பேக்ரவுண்டில் நல்ல பக்கவாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமாகவே வந்திருக்கு. தியேட்டர் எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மணிரத்னம் சார் இஸ் அன்டவுட்டட் ஒர்க் எக்ஸ்ட்ராக்டர். லைவ் ரெக்கார்டிங்றதுனால ஒவ்வொருத்தர் கிட்டிருந்தோம் வேலையை நல்லா புரிஞ்சு எடுத்திருக்காரு. அது நல்லாவே ஸ்க்ரீனில் தெரியுது, நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கல்கர் சல்மான் சாக்லேட் பை ரோல் இன் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி, ஜஸ்ட் லைக் மாதவன் இன் அலைப்பாய்தே நல்லாவே பண்ணியிருக்காரு. மணி நல்லாவே ஒர்க் பண்ணி தருவிட்டு வந்து அதுக்கப்புறம் நித்யா மேனன் இட்ஸ் ரியலி பிக் கம் பேக் ஃபாரர். அவங்களும் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மிக முக்கியமான கேரக்டர் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ். அவர் கொடுத்த கேரக்டர் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லணும். இஸ் அண்ட் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் த எல்டர் பீப்புள். இந்த படத்தில் இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி தான். ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லைன் தான். ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்ணி ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் சப்போஸ் பண்ணுவாங்க, அப்படின்லாம் வேறு எவ்வளோ வந்து ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி என்ன கேட்டிங்கன்னா லவ்வர் தான் பெரிய ப்ராப்ளமே. இந்த படத்தில் சப்ஜெக்ட் வந்து உண்மையிலே ரொம்ப புதுசு தமிழ் சினிமாக்கு, அட்லீஸ்ட் ஹிந்தியில் இதை பற்றி நேரத்தில் தெரியல. மேபி இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தாலும் மேபி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பா 10 வருஷம் முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பற்றி எடுத்துருக்காரு பெரியா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்ஜெக்ட் என்னன்னா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றி தான். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க, கிளைன் பண்ணுவாங்க, அப்படின்னா லவ் பண்ணுவாங்க, தெரிஞ்சு போவாங்க, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தது. இப்போ என்னன்னா லவ்வே பண்ணுறதுல வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் லவ் பண்ணாலோ கிளைன் பண்ணாலும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதெல்லாம் முன்னாடி அனுபவிச்சிடலாம். அதுதான் இந்த படத்தில் சப்ஜெக்ட். அது தப்பாக ரைட்டாக இந்த பற்றி இவர் சொல்லலை. அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு என்ன கிடைக்குது, இவங்க லாஸ்ட்டில் சேருவாங்களா சேரமாட்டாங்க என்றது தான் இந்த ஸ்டோரி. இந்த படத்தோட கதைக்கு போகிறது முன்னாடி இன்னொரு படத்தோட கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த படத்தோட பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட். இந்த படத்தில் என்ன ஆனால் நம்ம ஜஸ்டின் டிம்பர்லேக்கும் மியான்றவங்க இந்த படத்தில் லீட் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் டைமில் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வர விஷயம் வந்து இந்த கல்யாணம், லொட்டு லொசுக்கு, குழந்தை குட்டி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தரவே பிடிக்காது. ஒத்து வர இன்னொரு விஷயம் வந்து செக்ஸ். அதனால் இந்த விஷயம் ரொம்ப ஒத்து வரலாம். ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்றாங்க, டிஃப்ரெண்ட் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் ஜஸ்டின் டிம்பர்லேக் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டிட்டு போகிறாரு. அப்போ வந்து மியாவையும் சரி ஒரு சேஞ்சுக்கு வாங்க கூடன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாரு. அங்கே என்ன நடக்குதுனா ஜஸ்டின் டிம்பர்லேக்கோட அக்கா வந்து ஏய் வரதுக்கிட்டே இதுதானே நீ லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு கலைக்க, அதுக்கு ஜஸ்டின் டிம்பர்லேக் வந்து சேச்சா லவ்வா இந்த ஃபேமிலி இதெல்லாம் எனக்கு பிடிக்கோ பிடிக்காது, ஷீ இஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாரம் மேட்ரு போட்டு ஓடிக்க, அதை வந்து சந்தரி சாக்கில் மியா கேட்க கோச்சிக்கிட்டு வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. ஜஸ்டின் டிம்பர்லேக்கும் ஏதோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அது ஒன்று ஒத்து வராமல் சரி விடுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இன்னொரு சுச்சுவேஷனில் ஜஸ்டின் டிம்பர்லேக்கு அவங்க அப்பா வந்து ஒரு ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஆண்டி சூப்பர் ஆண்டி போகும்போது அந்த ஆண்டி நல்ல லுக்கு கூட்டு சைக்கிங் போது ஜஸ்டின் டிம்பர்லேக் கேட்குறேன் ஏய் அப்பா என்னடா அதை சீக்கிரம் விசாரணை அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா டேய் மவனே இன்னும் சீக்கிரம் நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது, இவரை தான் ரொம்ப லவ் பண்ணேன், சில தவிர்க்க முடியாத காரணத்தினால சீக்கிரம் கை நழுவி போயிடுச்சு, அதனால் உன் வயசில் வர எந்த சீக்கிரம் நீ வந்து மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சும்மா இருக்கிற சங்க ஊதி கிடைக்க நல்ல உசுப்பத்தி விட்டு அவங்க அப்பா வந்து போயிடுறாரு. அதை கேட்ட ஜஸ்டின் டிம்பர்லேக் திரும்ப வந்து மீன் பின்னாடி லோ லோ லோன்னு அரைஞ்சி எப்படியோ விசார் பண்ணுறா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. ஸோ இதே மாதிரி தான் நம்ம மணிரத்னம் சாரோட கதையும் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் தான் ஒத்து வருது. அதே மாதிரி ஒரே ரூமில் வாழ்றாங்க, நல்ல ஊர் லோ லோ லோனு சுற்றுறாங்க, பாம்பே ஃபுல்லாக அங்கே எங்கே போகிறாங்க எல்லாம் முக்காவாசி படம் வந்து இந்த ஊர் சுற்றுறதே போகுது. ரோலர் கோஸ்டர்னு மணிரத்னம் சொன்னார், ரோலர் கோஸ்டர்லாம் எதுவும் இல்லை இந்த படத்தில், சைக்கிளில் மிதிச்சு அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இந்த கதை வந்து நடக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன அதனால் கதையில் வந்து ஒரு ஒன்றிச்சு பார்க்கவே முடியல, ஒரு இன்ட்ரெஸ்டான எந்த விஷயமும் இல்லை. அதில் அவங்க அப்பா எப்படி வந்து ஜஸ்டின் டிம்பர்லேக் கிட்ட நல்ல அட்வைஸ் கொடுத்து எப்படி வந்து இது பண்ணாரோ, அதே மாதிரி இங்கே பிரகாஷ் ராஜ் வந்து அவரோட லோனில் நல்ல பக்கமே பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அவர் கொடுக்குற எல்லா மெசேஜும் நல்லாவே இருக்குது. அவர் வர எல்லா சினிமையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பத்தாது. ஸோ ஆக மொத்தம் நான் கொடுத்த 120 ரூபாக்கு எனக்கு என்ன கிடைச்சதுன்னா ஏர் ரஹ்மான் மியூசிக்கு ஒரு 10 ரூபா தேரும், வைரமுத்தோட ரிலீஸ்க்கு ஒரு 10 ரூபா தேரும், பி சி ஸ்ரீராமோட சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு 10 ரூபா தேரும், முக்கியமாக மணிரத்னம் சாரோட டேரக்ஷனுக்கு ஒரு 10-20 ரூபா தேரும்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் 10, 20, 30, 40 ஒரு 60 ரூபா 65 ரூபா தேரும். கதைக்கு மீதி இருக்கிற காசு வந்து உங்களுக்கு பொறுமையாக மணிரத்னம் சார் எடுத்த படத்தை டெக்னிக்கலாக வந்து பார்க்கணும் நினச்சா தாராளமாக போய் பார்க்கலாம். ஆனால் கதை முக்கியம், கர்ம முக்கியம் சொல்லிட்டு பார்க்கறதா தயவு செய்து இந்த படத்துக்கு போகிறது அட்வைஸ் கிடையாது. ஆக மொத்தம் ஓகே கண்மணி இஸ் ரியலி நாட் ஓகே மணி. ஸோ பீப்பிள் ப்ளீஸ் வெயிட் அண்டில் வி கம் பேக் வித் நியூ ரிவ்யூ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரிவ்யூஸ் டா. பபாய்.